ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாங்க நம்ம நைன்டி கிட்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவங்க நம்ம நைன்டி கிட்ஸ் நைன்டிஸில் பிறந்தனால நம்மளை என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்னு தெரியுமா நிறைய வதந்திகளை சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்காங்க எனக்கே இப்போ தெரியும் அதெல்லாம் வதந்தின்னு சரி என்னென்ன வதந்திகளெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றியிருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வதந்தி என்னென்னா முத்தம் கொடுத்தா குழந்த பிறக்குமா நானும் அந்த காலத்தில் முத்தம் கொடுத்தா குழந்த பிறக்கும்னு ரொம்ப நம்பினேங்க இப்போ தான் தெரியுது முத்தம் கொடுத்தா குழந்த பிறக்காது அப்படின்னு அப்போலாம் தனியாக போகக்கூடாது அப்படி தனியாக போனாலும் பின்னாடி திரும்பி பார்த்துடவே கூடாது ஏன்னா பியாயச்சிருமா நம்மளை என்னென்ன சொல்கிறான் பாருங்க ஆனால் அதையும் அப்போ நாங்கள் நம்பிட்டு தான் இருந்தோம் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் நேரம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுங்களுக்கு கிட்ட உட்கார வச்சிருவாங்க அதுதான் பெரிய தண்டனை அப்போ அப்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பொண்ணுங்க கிட்டே உட்கார வச்சுட்டாங்களேன்னு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் அது பெரிய தண்டனைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்புறம் ஸ்கூல் படிக்க நேரம்லாம் ஒவ்வொரு பேஜ்லேயும் புக்கில் ஒவ்வொரு பேஜ்ஸ்லேயுமே மயில் ரெக்கையெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா அது வந்து குட்டி போடும் நானும் வச்சு வச்சு பார்த்தேன் இத்தனை வருஷம் ஆகியும் அது என்ன குட்டியும் போடலை ஒன்றும் போடலை ஒரு பெரிய வதந்தி என்னென்னா தந்தவாளத்தில் ரயில் வர்றதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை நம்ம வச்சோன்னா ரயில் கவுந்து விழுந்துருமா அப்போ நம்ம இதெல்லாம் நம்பிட்டு இருந்திருக்கோம் எவ்வளோ பெரிய முட்டால் நம்ம அப்புறம் இன்னொன்று தந்தவாலத்தில் வந்து பாட்டிலுக்கு மூடியெல்லாம் இருக்கும்ல சோடா பாட்டில் மூடி அதெல்லாம் வச்சா அது வந்து காந்தமாக மாறிடும் சிரிப்பாக வருது அப்புறம் ஒரு வண்டியில் ஒரு அண்ணா பெல் அடிச்சுட்டே வருவாங்க ஐஸ் 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 ஐஸ்ன்னு நம்மளும் ஆசையாக அம்மா அம்மா ஐஸ் வாங்கித்தாமா ஐஸ் வாங்கித்தாமான்னு கேட்போம் அவங்க கிட்ட காசு இருக்காது சொன்னால் சொன்னாலும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஐஸ் தின்னால் தொண்டியில் சத வளரும்னு அதுக்கு பயந்தே எல்லாம் நிறைய தின்னவே மாட்டோம் அப்புறம் வந்து நாகப்பாம்பு வந்து அதை ஐம்பது வருஷமாக யாரையும் கொத்தாம இருந்துச்சுன்னா அதுக்கு விஷத்தெல்லாம் அது சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அந்த விஷம்லாம் சேர்ந்து ஒரு மாணிக்க கல்லாக மாறிடுமா அந்த மாணிக்க கல்லை வந்து இது வந்து நைட்டு கக்கிக்கிட்டு அது ரொம்ப பிரைட்டாக இருக்குமா அந்த ப்ரைட்னஸில் வந்து அது திரும்பவும் போய் அதுக்கு இறைய தேடிட்டு வந்து திரும்பவும் இந்த கல்லை விழுங்கி அதுக்கு வாய்க்குள்ளேயே வச்சிருமா இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றியிருக்காங்க இன்னொரு பெரிய வதந்தி ரெண்டாயிரத்தில் உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க நானும் ரொம்ப பயந்துட்டேன் ரெண்டாயிரத்தில் உலகம் அழிஞ்சுன்னா அப்போ நம்மலாம் இருக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் ஏன் ரெண்டாயிரத்தில் உலகம் அழிவுன்னா முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது பின்னாடி மூணு சீரோ இருக்குது அதனால் கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிரோன்னு ரொம்ப பயமுடுத்துனாங்க நானும் ரொம்ப பயந்துட்டேன் லாஸ்ட்டு பார்த்தா ஆகி ரெண்டாயிரத்தி பத்தாயி ரெண்டாயிரத்தி இருபதாயி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துட்டுருக்கு ஆனால் இன்னும் அதே வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குது இது எப்போ ஸ்டாப் ஆகும்னே தெரியலை சரி போனால் போகட்டும் சின்ன பிள்ளைலலாம் வளர வளர பல்லு விழுந்து முளைக்கிறது வந்து இயற்கை தான் ஆனால் அது எங்களுக்கு அப்பன்னு தெரியாமல் போச்சே பல்லு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா வானம் இருக்குல்ல வானத்துக்கு வானத்துக்கு காட்டாமல் அதை கையில் பொத்தி வச்சுக்கிட்டு மண்ணில் கொண்டு புதைக்கணும் வான நம்ம பல்ல பார்த்துட்டுனா நம்மளுக்கு அடுத்தது பல்லே முளைக்காது அதுக்கப்புறம் சாணி இருக்கலாம் மாட்டு சாணம் அதில் வந்து பொத்தி வச்சுட்டு அதை தூரப்படணும் வெறுமனையாக பல்ல தூர போட்டால் நம்மளுக்கு பல்லு முளைக்காது அப்படின்லான்னு சொன்னாங்க அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டு வானத்துக்கு காட்டாமல் ஏன் யார்கிட்டையுமே காட்டாமல் பல் விழுந்துச்சுன்னா அதை அப்படியே பொத்தி வச்சுட்டு இருந்து புதைப்பும் தெரியுமா ஆனால் பல்ல விழுந்துச்சுன்னா திரும்ப முளைக்கும்னு அப்போ தெரியாமல் போச்சு அப்புறம் ஒன்று நம்ம மரத்தில் இருந்தோ அல்லது வீட்டு மாடியில் இருந்தோ நம்ம கீழே விழுந்துட்டோன்னா சக்திமான் அப்படின்னே சக்திமான் கத்திக்கிட்டே வந்து நம்மளை அழைக்க தூக்கிட்டு வருவாராம் நம்ம நம்மளை வந்து கீழே இல்லாமல் காப்பாற்றிடுவாராம் அப்படின்லாம் நம்பிட்டு மரத்தில் இருந்தெல்லாம் கீழே குதித்து அடிப்பட்டது தான் மிச்சம் இன்னும் ஒன்று என்ன தெரியுமா ரஜினிகாந்த் விஜயகாந்த் ரெண்டு பேத்துக்கும் லாஸ்ட்டு காந்து காந்துன்னு முடியனால ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க நானும் உண்மையாக இருக்கும்னு நினச்சிட்டேன் ஏன் அப்பா அனிஷ்கா ஹன்சிகா ரெண்டுத்துக்கும் காவித்து முடியுது அப்போ ரெண்டு பேரும் தங்கச்சியா இந்த கொஸ்டினை நான் அப்போவே கேட்டிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து சந்திர சந்திரனை வந்து பாம்பு விழுங்குறனால தான் சந்திர கிரகணம் வந்துச்சு அதான் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாம்பு என்ன பறந்தால் மேலே போச்சு அப்போவே யோசித்துருக்கணும் பட் இப்போ ரொம்ப லேட் அப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கோ எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு நம்ம பிறப்பிட்டு வீட்டு படியை லைட்டாக தாண்டுவோம் உடனே ஒரு புனை குறுக்க ஓடிடும் அதுக்கு என்ன அவசரமோ என்ன அர்ஜென்ட்டோ தெரில பாவம் அது அது போக்கில் போகுது இவங்க என்னன்னா பூனை குறுக்க போனால் அது அபஸ்த குணம் போகக்கூடாது வாங்க வீட்டில் வந்து உட்காந்து நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு போவோன்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டு போவாங்க சத்தியமாக சொல்லேன் இப்போ இதெல்லாம் கேட்டால் நல்லா சிரிப்பு வருது அப்புறம் வெத்தலை பார்க்கலாம் போட்டால் படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைலாம் எங்கள் பாட்டி தாத்தாலாம் இருந்து வெட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அப்போ எனக்கும் ஆசையாக இருக்கும் சாப்பிடலான்னு போனாரன்னு சொல்லிடுவாங்க உனக்கு படிப்பு வராது நீ இதை தின்னால் படிப்பு வராதுன்னு சொல்லிடுவாங்க ஏற்கனவே படிப்பு வராது சரி இதை தின்னு கூட கொஞ்சம் எதுக்கு படிப்பு வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தின்னாமல் இருப்பேன் அப்புறம் ரெட்டை வாழைப்பழம் இருக்கும் தெரியுமா ரெண்டு வாழைப்பழமும் ஒட்டி இருக்கும் அந்த வாழைப்பழத்தை தின்னோன்னா யார் தின்னாங்களோ உங்களுக்கு ரெட்டை பிள்ளை பிறக்குமா இதனாலேயே நாங்கள் நிறைய பேர் ரெட்டை வாழைப்பழத்தை தின்னாமலே இருந்திருக்கோம் பார்த்து 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 ருசியை ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு ஒரு ஆளை மாதிரி ஏழு பேர் இரு இருப்பாங்க இந்த உலகத்துலன்னு சொல்லுவாங்க நாங்களும் நினச்சிட்டே இருப்போம் எங்களே மாதிரி இருக்கவங்க எங்கே இருக்காங்க ஏழு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க நம்மனு அப்படிலாம் யோசித்துருக்கோம் ஆனால் இப்போவும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது இந்த வதந்தி ஆனால் அப்போ நாங்கள் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டோம் இப்போதான் தெரியுது அதெல்லாம் ரீலு ரியல் இல்லை அப்படின்னு அப்புறம் ஸ்கூல்லாம் படிக்க நேரம் தெரியாமல் இருக்க நேரம் தெரியாமல் தலைய முட்டிடும் தலை முட்டினதே ரொம்ப வலிக்கும் அதுலேயும் ஒன்று சொல்லுவாங்க ஒருக்கா முட்டினா கண்டிப்பாக கொம்பு வளர்ந்துடும் அதனால் என்ன ஒருக்காய் முட்டினா அது அப்படி சமமாக போயிடும் அதனால் கொம்பு வளராதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு முட்டினதும் வலிக்கும் ரொம்ப ரெண்டாவது முட்டை நேரமும் ரொம்ப அழுத்தி முட்டுவோமோ ரொம்ப வலிக்கும் கொம்பும் முளைக்காது வலிதான் ரொம்ப அதிகம் இந்த வதந்திகளெல்லாம் நம்ம நைன்டிஸ் கிட்ஸ்க்கு மட்டுமே உரியாது ஏன்னா இப்போ உள்ள டூ கே கிட்ஸெல்லாம் சத்தியமாக இதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க நம்மளை தான் அந்த காலத்தில் ரொம்ப ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இது நைன்டிஸ் கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க எயிட்டிஸ் கிட்ஸுக்கும் பொருந்தும் நம்மளை என்னென்னலாம் சொல்லி குழந்தைங்கன்னு நினச்சி ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும் உங்களுக்கும் இதோ விட தெரியாத தெரிஞ்ச நிறைய வதந்திகள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் மூலமாக கிட்டே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் நைன்டீஸ் கேட்ஸ் இந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இதை விட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்